அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இப்போ நம்ம பேச போகிறது நடிகர் அஜித்குமாரை பற்றியா அப்படின்னா, அஜித்குமார் யார்? இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு திரைப்பிரபலம். ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக எந்த விதமான வார்த்தைகளையுமே சொல்லாத, நடிப்புல மட்டுமே கவனம் செலுத்திட்டு அப்பப்போ பைக் ரேஸ் ஓட்டி மக்களோட கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு நடிகர். வெள்ளை தாடிக்குள்ள ரசிகர்களில் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு அன்பானவர், அழகானவர். சாலினியினுடைய கணவர், நயன்தாராவோட நடித்து பெயர் பெற்றவர். இப்படி ஏகப்பட்ட பேரை வந்து அஜித்குமாருக்கு சூட்டலாம். இப்போ அவரை பற்றியா நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டால், அவர் அஜித்குமார், நம்ம பேச போகிறது அஜித் பவார். பவார்னாலே தங்கிட்ட இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் அஜித் பவார் அப்படிங்கிறவர். அவர் எந்த ஊருக்காரரு அப்படின்னா, நம்ம மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இந்தியாவினுடைய அரசியல்லையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா, அந்த தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீகாரோட பாட்னாவில் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எதிர்கட்சிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடணும்னு சொல்லிட்டு கூட்டம்லாம் கூட்டினாங்க. அடுத்த மீட்டிங் வந்து சிம்லாவில் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து பாஜக பயந்து போய் கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பாஜக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கும் ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் ஒரு சிறிய சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டானமி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சிவசேனா, இன்னொன்று வந்து தேசியவாத காங்கிரஸ், அதற்கு அப்புறம் தான் பாஜக. ஆனால் பாஜக வந்து ரெட்டை என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, 2019 பாஜகவுக்கு ஒரு இடம் கிடச்சிது, சிவசேனாவுக்கு ஒரு இடம் கிடச்சிது, தேசியவாத காங்கிரஸுக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தேசியவாத காங்கிரஸும் சிவசேனாவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு மக்களை ஆளலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாஜக உள்ளே என்றாகி சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிந்தேவை தன் பக்கம் இழுத்து ஏக்நாத் ஷிந்தேவை முதல்வர் போஸ்டிங்கில் உட்கார வைக்கிதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இடையில வந்து தேவேந்திர பட்னாவிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இருக்காரு, தேவேந்திரனாலே அவரோட இங்கே போஸ்டிங்கில் போய் உட்கார விட மாட்டாங்க போல், அந்த வகையில் அவர் தேவேந்திரன் பேர் வச்சுருக்காரா, சரி அப்போ தூக்குங்க. இப்போது யார் துணை முதல்வர் போஸ்டிங் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு முதல்வர் போஸ்டிங்லாம் கொடுத்து அளவு பார்த்தாங்க, ஆனால் மறுபடியும் அவரை தூக்கக்கூடிய வேலையை பார்த்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அஜித் பவார் தான் துணை முதல்வர், துணை முதல்வர், துணை முதல்வர் அப்படின்னு அவருக்கு வரிசையாக போஸ்டிங் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போவும் அதே போஸ்டிங் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தனதாக்கி அங்கே இருக்கக்கூடிய 40 எம்எல்ஏக்களை உள்ளே கூட்டு வந்திருக்கார். அதன் மூலியமாக வந்து மொத்தம் 8 அமைச்சர்களுக்கு போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து சிவசேனாவில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஏக்நாத் ஷிண்டே மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்போ ஏக்நாத் ஷிண்டேவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கலைந்து செல்வார்களா, மறுபடியும் உத்தவ் தாக்கரே வந்து போஸ்டிங்கில் வந்து உட்கார போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. அப்போ 2019 ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் போயிடுமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கப்பட்டாலும், 2024 அப்படிங்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தலை பேஸாக வச்சு பாஜக சில வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த அஜித் பவார் அப்படிங்கிற அந்த மனுஷன் யாருன்னு கேட்டால், சரத்பவார், தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார். அவர் தான் இந்த ஒட்டுமொத்த லீடிங் கெப்பாசிட்டி இந்தியாவினுடைய அரசியலில் இந்திரா காந்தி பீரியட்லேருந்து இருக்கிறவர். ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தையெல்லாம் பார்த்து வளர்ந்தவர். அப்படிப்பட்டவர் இந்திரா காந்தியை எதிர்த்தவர் தொடர்ந்து வந்து இங்கே மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய அரசியலெல்லாம் பார்த்துட்டு நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசியலிருந்தே ஒதுங்கி டோட்டலாக வந்து தேசியவாத காங்கிரஸ் தலைவருடைய தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன்லாம் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் 4 நாட்களில் மறுபடியும் அதே போஸ்டிங்கில் நான் வந்து என்னை நிலைநிறுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மகள் தான் சுப்ரியா தான் வந்து அடுத்து தலைவராக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை எல்லாம் கட்சிக்குள்ளே இது பண்ணார். அஜித் பவார் யாருன்னா, சரத்பவாருடைய அண்ணன் மகன். அவர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பாலிட்டிக்ஸில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நபராக இருக்கார். அவர் தான் இப்போது துணை முதல்வருக்கான போஸ்டிங்கும் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நடிகர் அஜித்குமாருக்கு துணை முதல்வர் போஸ்டிங் கிடையாது, அஜித் பவாருக்கு தான் துணை முதல்வர் போஸ்டிங். ஏன் அப்படின்னா, அவருடைய பேர்லேயே பவரை வச்சுக்கிட்டு இருக்கார். 40 எம்எல்ஏக்களை தனதாக்கிக்கிட்டு டைரெக்டாக போய் நிற்கும் போது அதில் 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்குது ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற அந்த சிவசேனாவினுடைய உடச்சு வெளியில் வந்த முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே கட்சியில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக. இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னா, வரக்கூடிய 5 மாநில தேர்தல், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் தாங்க ஆட்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான். அதை கிட்டத்தட்ட நிரூபித்து காட்டியிருக்கு பாஜக அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.
இப்போ மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு பாஜக ஒரு பெரிய அரசியல் காய் நகரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமலாக்கத்துறையை வச்சு எப்படி ஒரு பீரியடில் வந்து மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரத்பவாருக்கு அமலாக்கத்துறை மூலியமாக நெருக்கடி கொடுத்து இன்றைக்கி அவர் வந்து தேசியவாத காங்கிரஸில் தான் அவர் தலைவராக இருக்கார். ஆனால் முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் பவார் தான். இன்னமும் வந்து அந்த கட்சி வந்து தனக்கு ஓப்பனாக வந்து அஜித் சரத்பவார் கொடுக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த கட்சியுமே நான் தான் சொல்லிட்டு அந்த கட்சியவே வாரி சுருட்டுற அளவுக்கு அஜித் பவாருக்கு மக்கள் மத்தியிலையும் கட்சியிலையும் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இது காட்டுதுங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ சரத்பவார் ஒரு பீரியடில் இந்திரா காந்தியே எதிர்த்தவர், ஒரு பீரியடில் அமலாக்கத்துறையினுடைய ஆதிக்கத்தினால அவருடைய அரசியல், அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த துயரமான சம்பவங்கள், புற்றுநோய் உள்ளிட்ட விடயங்கள் எல்லாத்தையும் அவர் டோட்டலாக அவருடைய அரசியலையும் சரி அவருடைய வலிமையும் சரி முடக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி அவர் வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணால் கூட அவரால் வெளியில் வர முடியல. அதே மாதிரியான ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அமலாக்கத்துறை கொடுத்த நெருக்கத்தினால 18 மணி நேரம் விசாரணை செஞ்ச உடனேயே அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கி காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வளவு நெருக்கடியும் அமலாக்கத்துறையை வச்சு பாஜக ஏன் செய்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக செந்தில் பாலாஜியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒற்றை காரணம் தான். ஏன் அப்படின்னா எலெக்ஷனில் ஒரு பெரிய பவர் அட்டானமியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் செந்தில் பாலாஜி மட்டும்தான். டிஎம்கேவுக்கு ஒரு பக்கபலமாகவும் ஏடிஎம்கேலேருந்து அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் கிடையாது. ஏற்கனவே ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியில் இருந்து அமைச்சராக இருந்தவர் தான் அவர். அப்படிப்பட்டவருக்கு டிஎம்கேல வந்ததுக்கப்புறமா அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளோ வலிமையானவர். அது மட்டும் இல்லாமல் கரூரில் இருக்கக்கூடிய அவரை கோயம்புத்தூர் பெல்ட்லேயும் அவரை ஸ்ட்ராங் ஆக்கி ஏகப்பட்ட விடயங்களை செய்கிறதுக்கு ஆரம்பித்தவங்க தான் டிஎம்கே. இப்படி செஞ்சதன் மூலிமா செந்தில் பாலாஜியினுடைய பக்கபலமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 40 பேர். இந்த 40 பேரையும் வச்சுக்கிட்டு ஆட்சியவே கலைச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் பாஜக யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான ஒரு மேனை வச்சு என்னென்னலாம் தமிழ்நாட்டில் மாற்றங்களை செஞ்சிட முடியும், டிஎம்கேவை ஆட்சி கட்டிலிருந்தே தூக்கி எறிஞ்சிட முடியுமா இப்படிங்கிற மாதிரியான விடயங்களெல்லாம் பாஜக யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இருக்குங்கிறத இடையில இந்து முன்னணியை சேர்ந்த மாநில தலைவர் ஒருத்தர் பேசின காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி மகாராஷ்டிராவையும் தமிழ்நாட்டையும் ஏன் கம்பைன் பண்ணி பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா அரசியலில் யாரும் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. செந்தில் பாலாஜி திமுக விசுவாசியாக இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக விசுவாசியாக இருந்த பல பேருக்கு வந்து இன்ன வரைக்கும் போஸ்டிங் கிடைக்காமலே இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேவுக்கு வந்த செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ தூரம் மரியாதை கிடைக்குது அப்படின்னா, அமைச்சர் போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா, அவரை நம்பி ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். செந்தில் பாலாஜி ஒரு கூட்டம் கூட்டினார் அப்படின்னா அது வெறுமனை காசு கொடுத்து கூட்டம் கூட்டம் மாதிரிலாம் தெரியாது, ஒரு பெரிய மாநாடு மாதிரி தான் எப்போயுமே நடத்துவார். உதயநிதி ஸ்டாலின் இடையில வந்து கரூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இடையில பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் கூட ஒரு பொது மீட்டிங் இது ஒரு பொதுக்கூட்டமாக வந்து என்னால் பார்க்க முடியல, செந்தில் பாலாஜி எப்போ ஒரு விஷயம் ஒரு விழா நடத்தினாலுமே அது வந்து ஒரு பொதுக்கூட்டமாக இருக்காது, ஒரு பெரிய மாநாடு மாதிரி இருக்கும். பொதுக்கூட்டத்துக்கும் மாநாடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்போது பெரிய மாநாடு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலினே ஒற்றுக்கொண்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. என்னதான் முக ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை வந்து ஏடிஎம்கே பீரியடில் இருந்தப்போ நெகட்டிவாக பேசினாலும் இந்த பக்கம் அவர் வந்ததுக்கப்புறம் 2021 ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி 2 துறையை கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை. இப்போ அந்த 2 இடத்துலையுமே இல்லாமல் அவர் அமைச்சர் போஸ்டிங்லேயே இல்லாமல் இருக்கும்போது கூட அவருக்கு துறை இல்லாத ஒரு அமைச்சராக ஒரு போஸ்டிங் கொடுத்து ஆளுநர் இவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுத்தும் அவரை அமைச்சர் போஸ்டிங்கை விட்டு டிஎம்கே தூக்கலை அப்படின்னா செந்தில் பாலாஜி எவ்வளவு வலிமையானவர், டிஎம்கே செந்தில் பாலாஜி எவ்வளவு தூரம் சார்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போது இந்த செந்தில் பாலாஜி அப்படிங்கிற இந்த வலிமையான ஒரு நபரை தன்பால எடுத்துக்கிறதுக்கு தான் பாஜக முயற்சி பண்ணுது. இந்த முயற்சியில் பாஜக ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வி. அதை நோக்கி தான் அரசியல் களம் போயிட்டுருக்கு. செந்தில் பாலாஜியை பிடிச்சி தூக்கி போட்டு தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக 2024 எலெக்ஷனில் டபுள் டிஜிட் போஸ்டிங்கை நோக்கி பாஜக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ
ஒட்டு மொத்தமாக வந்து அண்ணாமலைக்கு அடுத்த லீடர்ஷிப்பில் கொங்கு மண்டலத்தில் வந்து எப்படி வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மேனை உருவாக்கி வச்சுருக்காங்களோ, எடப்பாடி எப்படி அண்ணாமலை டவுன் பண்ணாரோ, அதே மாதிரி செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபரை இழுத்து தன்னுடைய கூட்டணியை இன்னும் பலம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அண்ணாமலை. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ நம்ம அஜித் பவாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நம்ம அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட மூவை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையே இருக்குது. இதையே நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.